ம் கிட்ஸ் கிராஃப்ட் நம்ம கிட்ஸ் கிராஃப்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்து நான் போன வீடியோவில் வந்து ஒரு கில்ட்ரு ஃப்ளவர் போஸ்ட் பண்ணியிருந்தேன் எல்லாரும் ட்ரை பண்ணிங்களா எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணாதவங்களுக்கு வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஐடியோட மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்னா தான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஐடியாவோடு வந்திருக்கேன் அது வந்து ஒரு ஃப்ளவர் வால் டக்கர் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஸ்கேல் டபுள் கலர் ஷீட் தேவை வந்து ஒரு ஒரு ஷீட்டில் வந்து ஒன் தேவைப்படும் இன்னொன்று ஷீட்டில் வந்து டூ தேவைப்படும் உங்கள் ஃபேவரட் கலர் எடுத்துக்கோங்க சிசர் பென்சில் உள்ளம் த்ரெட் நீங்கள் எடுத்த டூ கலர்ஸில் ஒரு கலருக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி உள்ளம் த்ரெட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து க்ளூ ஸ்டிக் ஃபெவிகால் இது இருந்தால் போதும் நெக்ஸ்ட் வந்து இது இந்த சர்க்கிள்ஸ் தான் நம்ம கிராஃப்டுக்கு பேஸ் ஒரு ரெண்டு சர்க்கிள் எடுத்துருங்க ஒரு சர்க்கிள் வந்து சிக்ஸ்டீன் சென்டிமீட்டருக்கு எடுத்திருக்கேன் இன்னொன்று சர்க்கிள் வந்து எயிட் சென்டிமீட்டருக்கு எடுத்திருக்கேன் அதில் அப்படியே ஆஃபாக எடுத்திருக்கேன் இந்த சர்க்கிள் வந்து எல்லோ ஷீட்டால் கவர் பண்ணியிருக்கேன் அந்த ஷீட்டை அப்படியே ப்ளைன் ஆட்ருக்கேன் அந்த கார்போர்டை நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி ஓகேவா அதுமாரி பண்ணிக்கலாம் ப்ளைன் ஆவுட்டுக்கலாம் இல்லைன்னா ச பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வச்சுருந்தோம்ல அந்த ஷீட் எடுத்துக்கோங்க அந்த ஷீட்டை வந்து எயிட் டுவெண்ட்டி எயிட்டாக எல்லா ரெண்டு கலர்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எயிட் இன்ட்டு எயிட் அதான் இந்த சைடு எயிட் இந்த சைட் எயிட் சென்டிமீட்டர் அந்த சைட் எயிட் சென்டிமீட்டரை மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஷீட்டில் நம்மளுக்கு எயிட் தேவைப்படும் இப்போ வந்து இந்த குட்டி டூ ஸ்கொயர் இருக்குல்ல அதேமாரி தான் உங்களுக்கு கிடைக்கும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு ஷீட்டில் வந்து எயிட் கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து டோ ஒரு ஷீட்டில் எயிட்னா ரெண்டு ஷீட்லேயும் கட் பண்ணிங்கன்னா டோட்டல் வந்து சிக்ஸ்டீன் வரும் ஸோ சிக்ஸ்டீன் ஸ்கொயர்ஸ் கட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம கூனாக மாற்றப்படும் கூன் வந்து நம்ம வீடியோவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பட்டர்ஃப்ளை செய்கிறதுக்காக வந்து போட்டுறோன்னா அங்கே பார்க்காதவங்க பார்க்காதவங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நம்ம இந்த கோணம் செஞ்சிடலாம் எப்படி செய்யணும் ஃபெவிஸ்டிக் ஸ்டிக் எடுத்துக்கோங்க ஸ்டிக்கை நெக்ஸ்ட் வந்து இதைமாரி ஷீட் வச்சுக்கோங்க இந்த சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ரெடி ஆகிடும் இப்போ வந்து க்ளூ ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க நம்மளுக்கு அழகான கோன் ரெடி ஆயிடும் இப்போ நம்மளுக்கு கோன் ரெடி ஆயிடுச்சு இப்படிதான் கோன் செய்யணும் இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று வாட்டி கோன் எப்படி செய்றதுன்னு சொல்றேன் அதுக்கு இந்த ஷீட் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இதே இதையுமே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு இதையும் அதையும் இடி வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா கோன் ரெடி ஆகிடும் கோன் வச்சு நிறையா கிராஃப்ட் பண்ணலாம் பண்ணலாம்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு இதேமாரி நம்மளுக்கு வந்து சிக்ஸ்டீன் கோன்ஸ் தேவை நான் வந்து ஆல்ரெடி சிக்ஸ்டீன் பண்ணியிருக்கேன் அதை தான் காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ இப்போ வந்து இந்த கோன்ஸ்லாம் நம்ம அந்த சர்க்கிளில் ஸ்டிக் பண்ண போகிறோம் நம்ம வந்து இந்த பேஸ் சிக்ஸ்டீன் சென்டிமீட்டரில் உள்ள அந்த பேஸ் சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து நான் சென்ட்ரில் வந்து ஒரு பேங்கிள் அளவுக்கு வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே நம்ம வந்து டெக்கார்ட் பண்ண போகிறோம் என்னால் அந்த இடத்த மட்டும் அந்த ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல வந்து இந்த கோனை ஸ்டிக் பண்ணிடுங்க எப்படி ஸ்டிக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து கோன் எடுத்துக்கோங்க கோன் எடுத்து ஒன்று விட்டு ஒன்று ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஒரு கலருக்கு நெ அடுத்த அடுத்த கலர் நெக்ஸ்ட் அடுத்த கலர் அப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஸ்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டு லைட்டாக வந்து இதை மேலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த இடத்தோட நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் போதும் அதுக்கு மேலே வந்து செய்ய வேணாம் இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிடலாம் இப்போ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ அப்ளை பண்ணிட்டு இதை ஸ்டிக் பண்ணலாம் இது எப்படி ஸ்டிக் பண்ணணும்னா இந்த ஷார்ப்பாக மேலே வருதுல அந்த இடம் பேக் சைடில் போயிடணும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் உள்ள மாதிரி இருக்குல்ல அந்த இடம் வந்து ஃப்ரண்ட்டாக இருக்கணும் வீடியோவில் பா காட்டுற மாரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிடலாம் இது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் அதை அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே ரொம்ப ஸ்டிக் பண்ணிட்டு வாங்க இதுக்கு வந்து எந்த கலரில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட ஒட்டி டெக்காரேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த கலரையும் இப்படி ஸ்டிக் பண்ணிடல மாதிரி ஒன்று விட்டு ஒன்றா ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு கலர் கடுத்து இன்னொன்று கலர் இருக்க மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க டி ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படியே ரவுண்டாக ஸ்டிக் பண்ணணுன்னு நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் லுக் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் இந்த சைஸ் சர்க்கிள் தான் இல்லை நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இதுதான் கரெக்டான ஒரு சைஸ் இந்த சைஸ் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறேன் இப்போ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக் பண்ணி காட்டுறதுக்காக நான் இன்னும் ரெண்டு கோன் மட்டும் வச்சுருக்கேன் ஸ்டிக் பண்ணாமல் அதை ஸ்டிக் பண்ணி கட்டிடுறேன் ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கணும் இன்னும் ஒரு கோன் வந்து ஸ்டிக் பண்ணிட்டோன்னா நம்மளோட இந்த ஃப்ளவர் ரெடியாகிடுச்சு ஆனால் உள்ளெல்லாம் இன்னும் டெக்கர் பண்ண பண்ணணும் இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த ஃப்ளவரை இப்போ நம்ம உள்ள டெக்கார் பண்ணுறதை பார்க்கலாம் ஓகே நல்லா வந்திருக்கு கொஞ்சம் நன்யாகட்டும் இப்போ நம்ம இந்த குட்டி சர்க்கிள் எடுத்துருந்தோம்னா அந்த சர்க்கிளை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதேமாரி ஒரு சர்க்கிள் எடுத்துருக்கேன் ஷீட்லேருந்து கட் பண்ணியிருக்கேன் இந்த பேங்கிளோட கொஞ்சம் சின்னதாக எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குது இதை வச்சு நம்ம வந்து ஆஃப் கோன் பண்ண போகிறோம் ஆஃப் கார்ன்னு சொல்லலாம் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படின்னா இதேமாரி இந்த சைடை ரெண்டுத்தையும் இப்படி ஃபோல்ட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க வீடியோவில் காட்டுற மாரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க அதனால்தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஷீட்டில் வந்து டூ தேவைப்படும் சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு ஷீட் குரம் செஞ்சாச்சு இந்த ஷீட்டில் வந்து இதை செஞ்சுக்கலாம் இதில் வந்து மினிமம் எயிட் தேவைப்படும் இதுலேயும் எயிட் தான் தேவைப்படும் இப்போ வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு அது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நான் மாதிரி எயிட் செஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இந்த குட்டி சர்க்கிளில் விட்ட போகணும் அதுலேயும் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட்டாக ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கணும்னா இந்த கொஞ்சம் கேப் தெரியிற மாதிரி இருக்கலாம் அந்த அப்படி தான் இருக்கணும் வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்டிக் பண்ணதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபெவிஸ்டிக் இருக்கில்ல அதோட கேப் எடுத்து சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஏன்னா அதில் வந்து ஒரு குட்டி டெக்கர் நம்ம பண்ண போகிறோம் அதனால் இந்த ஸ்பேஸை விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிடுங்க இதில் வந்து ரொம்ப லைட்டாக க்ளோ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சோன்னு லேசாக கீழே மட்டும் நீங்கள் க்ளோ அப்ளை பண்ணால் போதும் இந்த சர்க்கிள் ஷே இந்த சர்க்கிள் சைஸும் நீங்கள் உங்கள் சாய்ஸ் நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இது அந்த சர்க்கிள்க்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இருக்கிறீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து டென்னுக்கு எடுத்துக்கோங்க அதேமாரி எடுக்கணும் அதில் ஆஃபாக எடுக்கணும் இப்போ வந்து இதேமாரி தான் ஸ்டிக் பண்ணும் இதே மாரி அப்படியே ரவுண்டாக ஸ்டிக் பண்ணிட்டு வந்துடுங்க இது ரொம்ப ஈஸி தான் இப்போ வந்து தேர்ட் ஒன்றையும் நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணிடலாம் ஸ்டிக் பண்ணியாச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு சூப்பரான வால்டக்கர் தான் அதுவும் ஒரு வால்டக்கர் தான் அதையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து இது அப்படியே ரவுண்டாக ஸ்டிக் பண்ணிடுங்க நான் ஸ்டிக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியிருந்தேன் நான் அப்போ ஸ்டிக் பண்ணிட்டேன் பண்ணதை காட்டுறேன் இப்போ இப்போ இதுதான் ஸ்டிக் பண்ணுது இப்போ நம்ம இன்னொன்று ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்கொயர் ஷீட் இதுவும் வந்து எயிட் இன்டூ எயிட் தான் இப்போ வந்து அந்த எயிட் இன்டூ எயிட் ஷீட்டை நம்ம ஃப்ளவர் பண்ண போகிறோம் இந்த ஃப்ளவர் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ப்ரோ போஸ்ட் பண்ணியிருக்கணும் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வந்து இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கேவா அந்த க்ளோஸாக இருக்க சைடு இருக்குல்ல அந்த சைட்லேருந்து கேவா வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோவில் காட்டுற மாரி இப்படி தான் கட் பண்ணும் கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃப்ளவர் நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்கெட்ச் பென் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம் சும்மா லைன் போடலாம் நான் வந்து அந்த பிங்க் ஷீட் எடுத்திருக்கனால அதுக்கு வந்து மேட்சிங்காக ஒரு ஹீ கலர் எடுத்திருந்தாலும் அந்த கலரில் வந்து ஸ்கெட்ச் பென் எடுத்திருக்கேன் அதில் வந்து அந்த எதில் எதெல்லாம் இருக்குல்ல அந்த ஷேடோ அந்த ஃபோல்டு பண்ணுறதுக்கான ஷேடோ தெரியுது அதில் வந்து அப்படியே லைன் போடுறேன் நான் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன் ஒரு எதில் மட்டும் விட்டுருங்க ஏன்னா அந்த இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ வந்து அந்த கவ் கவாக இருக்குல்ல அந்த இடத்தையும் நம்ம வந்து ஸ்கெட்ச் பென்னால் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் சும்மா அது மேலே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம் அதேமாரி தான் செய்யணும் இப்படி செஞ்சு தான் அந்த ஒரு இதில் வந்து இதுலேயும் விட்டுருங்க அந்த கவ் பண்ணுறதுலேயும் இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு ட்ரா பண்ணி இப்போ வந்து அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு இதில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துக்கிட்டோங்க எடுத்தோன்னா க்ரையான் எடுத்துக்கோங்க இதுக்கு மேட்சிங்கான கலர் இப்போ பிங்க் எடுத்துருந்தோம்ல அதுக்கு மேட்சிங்காக ஒரு கலர் எடுத்தோம்ல அந்த கலர் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து வந்து ஒய்லட் கலர் எடுத்திருக்கேன் ஸ்கெட்ச் பென் எந்த கலரில் எடுத்தோமோ அந்த கலர் இப்போ வந்து இந்த கீழே மட்டும் கொஞ்சம் ஷேடிங் கொடுத்துக்கோங்க இண்டி கொடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கோங்க டார்க்காக கொடுத்துட்டு க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணி ஒரு இதில் அப்ளை பண்ணி அந்த இதில் அப்படியே இப்படி ஸ்டிக் பண்ணிடுங்க வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஃப்ளவர் ரெடி ஆகிடும் இப்போ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டக்கர் பண்ணுறதுக்கு பீட்ஸ் எடுத்திருக்கேன்னா வயலட் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ட்ரைவ டைம் விடுங்க டைம் விட்டுட்டு எடுங்க ஏன்னா வந்து நீங்கள் டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து கழுன்றும் நான் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அதேமாரி அந்த கலர்லேயும் செஞ்சுருக்கேன் இன்னொரு கலர் மேட்சிங் கலர்லேயும் அதில் நான் டெக்கர் பண்ணல ஏன்னா இந்த ஃப்ளவர் அதுக்குள்ளே ஒட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த பென்சில் எடுத்து இந்த ஃப்ளவரில் வந்து எதில் அப்படி இப்படி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்க இப்போ வந்து இதை வந்து நம்ம உள்ள இப்படி ஒட்டிடலாம் இப்படி வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் விடுங்க இதை வந்து அந்த ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி செஞ்சுருந்தோம்னா அதில் ஸ்டிக் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம பெரிய ஃப்ளவர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த குட்டி ஃப்ளவர் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர் எடுத்துக்கலாம் இப்போ அப்படி லேயர் லேயராக நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவரில் வந்து இந்த குட்டியாக இருக்க ஃப்ளவரை வந்து டபுள் சைட் டேப்பால் ஸ்டிக் பண்ணிக்கலாம் டபுள் ஸ்டே டேப் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம் பேக் சைட் லேஸாக ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க அதில் இல்லைனா நீங்கள் வந்து டபுள் சைட் டேப்பையும் போட்டுட்டு வந்து சைட்லலாம் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி கொஞ்சம் ட ட்ரை ஆக டாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த ஃப்ளவரை வந்து இதில் ஸ்டிக் பண்ணிடலாம் அதேமாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி சென்டரில் கரெக்டாக ஸ்டிக் பண்ணிடுங்க நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் இப்பயே நம்மளோட வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சி ஆனால் இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணலான்னு இருந்துக்கேன் அதனால் வந்து நம்ம இன்னும் பேக் சைட் டெக்கர் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து உள்ளம் த்ரெட்டு எடுத்துடணும்ல அந்த உள்ளம் த்ரெட்டு எடுத்துக்கோங்க அந்த உள்ளம் த்ரெட்டை வந்து இந்த பேக் சைடில் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி தொங்கோடு போகிறோம் தான் இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க இந்த சைஸில் வந்து உங்களுக்கு ஃபைவ் தேவைப்படும் மினிமம் ஃபைவ் ஃபைவ் ஆர் த்ரீ நான் ஃபைவ் எடுத்துக்குவேன் இது வந்து தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் இப்போ நான் இந்த மாதிரி ஃபைவ் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் ஃபைவ் எடுத்துட்டேன் ஃபைவ் அந்த ரோப்ஸ் த்ரெட்டு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபைவ் கோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அது ஈஸி இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஸ்டிக் பண்ணணும்னு வந்து காட்டுறேன் அதுக்கு வந்து இந்த ஒரு கோன் எடுத்துக்கோங்க அந்த கோனில் வந்து அந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க அந்த த்ரெட்டை கியூ எடுத்துக்கோங்க இந்த கோனில் வந்து லாஸ்ட்டு அந்த ஷார்ப்பாக வந்துருக்குல அந்த எஜ்ஜில் வந்து கொஞ்சோன்னு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து இதில் ஸ்டிக் பண்ணிடுங்க அந்த த்ரெட்டோட எண்டை வந்து இதில் ஸ்டிக் பண்ணிடுங்க அப்படி ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா நான் ஈஸியாக வந்து இதை மாரி கோன் அட்டாச் பண்ண த்ரெட் ரெடி ஆகிடும் எப்படி வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலர் வந்து கீழே இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு கலர் சைடில் கொஞ்சம் மேலே தூக்கியிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து அடுத்த ரெண்டு கலர் வந்து அதுக்கும் மேலே தூக்கியிருக்கணும் எப்படி இருக்கணும் இதை வந்து பேக் சைடு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் ஸ்டிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைன் போட்டு வச்சுருக்கேன் அந்த லைனில் அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலான்னு லைன் போட்டிருக்கேன் எப்படி வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ஒரு அழகான வால்டக்கா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான் இதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கூட கொஞ்சம் கம்மி தான் வந்து க்ளூ பேப்பர் அது மட்டும் அது பேஸ் இருந்தால் க்ளூ பேப்பர் கார்ட்போர்ட் பீட்ஸ் அது இருந்தாலே போதும் ஸ்கெட்ச் பென் க்ரேன்ஸ் அதேமாரி வந்து கொஞ்சம் மாதிரி இவ்வளோ தான் தேவைப்படும் நம்மளுக்கு மெயினானது ஃபெவிகால் பேப்பர்ஸ் நெக்ஸ்ட் வந்து கார்ட்போர்ட் இது இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கிராஃப்டை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோன் பண்ணோம் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் மாதிரி ஒரு கோன் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் பண்ணும் அது அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டோம் இது ரொம்ப ஈஸி தான் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் நம்ம கிராஃப்டை இப்போ வந்து இதேமாரி எடுத்துக்கோங்க இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க அடுத்து லாஸ்ட் அந்த இதையும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம கிராஃப்ட் ஃபினிஷ் நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக டைம் விட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து ட்ரை ஆகிடுச்சு இப்போ இது அப்படியே வந்து நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணிட்டால் போதும் நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஹாய்ஷரன் குட்டிக்கு ஹாய் அவங்க ஹாய் செல்ல சொல்லியிருந்தாங்க அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க வந்து நீங்கள் செய்கிற மாதிரியும் நான் வந்து கிராஃப்ட் போட்டிருக்கேன் போட் ஃபோர் கப்ஸ்லாம் போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சாய் சரண் நெக்ஸ்ட் வந்து ஆல் த பெஸ்ட் நல்லா படிங்க சாய் சரண் குட்டி ஓகே நம்ம இப்போ இதை வாலில் ஸ்டிக் பண்ணிடலாம் நான் ஸ்டிக் பண்ணிட்டு காமிக்கிறேன் நான் இதே மாதிரி ரெண்டு செஞ்சுருக்கேன் ரெண்டுத்தையும் நான் ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாரி தான் இப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இது பெருசாக செஞ்சுருக்கேன் இது ரொம்ப ஈஸி தான் பார்க்க நல்ல லுக்காக இருக்குது இப்போ வந்து இதில் வந்து த்ரீ தொங்க விட்ருக்கேன் இந்த கீழே த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்ட்ரிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்து இது பண்ணும் இந்த பக்கத்தில் உள்ள குட்டி கிராஃப்ட்டும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஒரு சூப்பரான கிராஃப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில்